கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஒரு பிராமணர் தன்னை கைது செய்ய வந்த போலீசாரிடம் சட்ட விதிகளை கேட்டு திணறடித்த காட்சி இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது? யார் அந்த பிராமணர்? போலீசார் அவரை ஏன் கைது செய்ய வந்தார்கள்? வாருங்கள் பார்ப்போம். உரிமைகள் இருக்கு. நான் என் வேலைகளை முடிச்சுட்டு நான் வரேன்னு இருக்க காலையில தினமும் நான் ஏந்தி என்னுடைய பெருமாளுக்கு பூஜை திருவாரணை பண்ணிட்டு அப்புறம் மத்த வேலையை நான் செய்யறேன். நான் அப்படிதான் செய்யுது. நீங்க அதுக்கு மிஞ்சி பண்ணணும்னா உங்க இஷ்டம். உங்க அப்படி மிஞ்சி இஷ்டம்னா உங்க அரெஸ்ட் ப்ரொசீஜர்ல எதுலையுமே நீங்க ஃபாலோ பண்ணல. அரெஸ்ட் ப்ரொசீஜர் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணல சார். நீங்க அரெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு இருக்கிற அரெஸ்ட் ப்ரொசீஜர் 41 ஏ சிஆர்பிசி படிச்சிருக்கீங்களா? சிஆர்பிசி 41 ஏ படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் சொல்றதுனால அவருக்கு என்ன, அவர் என்ன சட்டத்துக்கு மிஞ்சினவரா? அவரு நீங்க சட்டத்துக்கு மிஞ்சினவரா சார்? நீங்க சட்டத்துக்கு மிஞ்சினவரான்னு நான் கேக்குறேன். சட்டத்துக்கு உட்பட்டவர் தானே நீங்களும். 41 ஏ சிஆர்பிசி படி நீங்க எனக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நான் என் வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் சொல்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் வருவேன். நான் இங்கதான் இருக்கேன். இங்க உங்க முன்னாடிதான் இருக்கேன். நான் முன்னாடிதான் அங்க பூஜை திறந்துருக்கு. நான் பண்ணிட்டு தான் வரேன்ருக்கேன். அங்க அடுப்புல ஒலை ஏத்திருக்கு, அது நிக்கணும், அது சரி பண்ணணும். நான் பண்ணி என் வேலையை நான் முடிக்கணும். முடியல. நீங்க என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணி எடுத்துட்டு போறதா எடுத்துட்டு போங்க, உங்க இஷ்டம். ஒரு பேப்பருமே இல்லாம ஒரு பேப்பர் இல்லாம 7 இயர்ஸ் கீழே இருந்தாக்க 41 ஏ படி நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல. இப்போ இது நான் நீங்க எப்படினாலும் நீங்க மேஜிஸ்ட்ரேட் முன்ன நிறுத்து போறீங்க. அப்ப அக்டோபர் ஆணி வரை நான் சொல்ல போறேன். அக்டோபர் ஆணி வரை சொல்ல போறேன். உங்க மேலதான் நான் உங்க மேலதான் சார்ஜ் போட போறேன். அது நான் கிளியரா சொல்றேன். இப்ப வந்த ஸ்ரீரங்கம் போலீஸ் மேலாம் நீங்க யாரு மேல யாரு வரட்டி நீங்க வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க மேலதான் மிஸ்டேக். நீங்க ப்ரொசீஜர் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், லா இப்ப தெரிஞ்சனால நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம நான் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாடி நடுவில் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தான் நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்க இஷ்டம். நீங்க உங்களோட பண்ணுங்க. நீங்க அதுல நீங்க சுதந்திரம் நினைச்சீங்கன்னா நீங்க சுதந்திரமா நீங்க பண்ணுங்க. என்னுடைய ரைட்ஸ் எனக்கு தெரியும். 100% என்னுடைய ரைட்ஸ் எனக்கு தெரியும். லா என்னன்றது எனக்கு தெரியும். லா என்னன்றது எனக்கு தெரியும். நீங்க ப்ரொசீஜர் படி வரீங்களா? அரெஸ்ட் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சுங்க. நான் வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னா, நான் ஓடி போறேன்னு சொன்னா, நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் தீவிரவாதியா, பயங்கரவாதியா? ஐ எம் எ லா அபைடிங் சிட்டிசன். திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் மெனி டைம்ஸ் அப்ரிசியேட்டட் மை எஃபர்ட்ஸ். ஆர்டர்ஸ்ல இருக்கு. ஐ கேன் ஷோ யூ ஆல் தி ஆர்டர்ஸ். எல்லா ஆர்டரும் உங்களால் காமிக்க என்னால் காமிக்க முடியும். எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் வைக்க தான் போறேன். யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். பிளீஸ் ஃபாலோ யுவர் ப்ரொசீஜர்ஸ். 40 நீங்க போய் உட்காந்து நான் இங்கே நான் என் வேலையை பார்க்க முடியும். நான் உனக்கு புத்தகம் தரேன், படிச்சுங்க. என்னோட சிஆர்பிசி புத்தகம்லாம் கொடுக்குறேன், ஒன்னா படிச்சுங்க. அதில் என்ன இருக்குன்னு ப்ரொசீஜர் டு அரெஸ்ட் பார்த்துங்க. போலீஸ் கைட்லைன்ஸ் கூட வச்சிருக்கேன் நான். எல்லா புத்தகம் சட்ட புத்தகமும் இருக்கு. இங்கே உட்காந்துங்கன்னா இங்கே படிக்கலாம். நீங்க யூ ஹவ் நீங்க வந்து வயலேட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டம். நான் கொஞ்சம் 10 நிமிஷம் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ஹலோ ப்ளீஸ் ஹலோ ப்ரீதிங் ஸ்பேஸ். எனக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க சார். எனக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க. என்னுடைய காலை கடன்களை நான் முடிக்கணும். என் காலை கடன் முடிக்கணும். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கெஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி சந்தோஷம். உங்களோட இன்டென்ஷன் என்னன்னாக்க என்ன மார் பண்ணணும். உங்க இன்டென்ஷன் வந்து என்ன மார் பண்ணணும். என்ன வந்து சமூகத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும். அதான் உங்களோட இன்டென்ஷன். சந்தோஷம் பண்ணுங்க, அவ்வளவுதான். திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டர்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான ரங்கராஜன் நரசிம்மன். இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நடைபெறும் முறைகேடுகள், சிலை கடத்தல்கள், சட்டவிரோதமாக இருக்கும் அறங்காவலர் குழு தலைவர், மத சடங்குகளில் அறநிலையத்துறையின் தலையீடு உள்ளிட்ட பல விவகாரங்கள் தொடர்பாக கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை உயர்நீதிமன்றம் மூலம் சட்ட போராட்டம் நடத்தி வருபவர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் பழங்கால சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டதாக புகார் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு புகாருக்கு முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனால் தமிழக டிஜிபி மீது ரங்கராஜன் நரசிம்மன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார்.
மேலும் ரங்கராஜன் நரசிம்மன் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பழமை வாய்ந்த மயில் சிலை மாற்றப்பட்டுள்ளதாக தொடர்ந்த வழக்கில் டிவிஎஸ் நிறுவன உரிமையாளர் தொழிலதிபர் வேணு சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மூலஸ்தானத்தில் 1100 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த குத்துவிளக்கை மாற்றி வெள்ளி குத்துவிளக்கு வைக்க முயற்சி நடப்பதாக ரங்கராஜன் நரசிம்மன் தெரிவித்த புகாரிலும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி உண்மை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் கோவில் குறித்தும் நிர்வாகிகள் குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் அளித்த புகாரின் பேரில் ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்ய கடந்த நவம்பர் 6 தேதி ஸ்ரீரங்கம் போலீசார் அவர் வீட்டுக்கு சென்றபோதுதான் அவர் போலீசாரிடம் சட்ட விதிகளை கேட்டு திணறடித்தார். இந்த காட்சிகள்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அவரை கைது செய்த போலீசார் திருச்சி ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் சோமசுந்தரம் முன்பு ஆஜர்படுத்தினர். அரசு வழக்கறிஞர் ரவி அவரை ரிமாண்ட் செய்ய வேண்டும் என மாஜிஸ்ட்ரேட்டிடம் வலியுறுத்தினார். ரங்கராஜன் நரசிம்மன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சீனிவாசன் விஜயராகவன் ஆகியோர் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் இன்னும் 2 நாட்களில் ரங்கநாதர் கோயில் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் அதில் ஆஜராக விடாமல் தடுப்பதற்காகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதாடினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி போலீசார் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ரங்கராஜன் நரசிம்மன் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் அவரை சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதித்தார். சிலை திருட்டு தொடர்பான வழக்குகளில் மிகவும் துணிச்சலாக போராடி வரும் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் சேவை தொடர நாமும் வாழ்த்துவோம்.